வணக்கம். ரோஜா செடிகளில் அதிக அளவில் பூக்கள் பூக்க கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் யூஸ், வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் இல்லை வீட்டு தோட்டம் எந்த தோட்டமாக இருந்தாலும் ரோஜா செடிக்கு நல்ல பூக்கள் பூக்கிறதுக்கு அதிக பூக்கள் பூக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று இப்போ நான் உங்களோட பகிர்ந்து போகிறேன். அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் டிப்ஸ் தான். இப்போ ரோஜா செடிக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்த உடனே ஒரு அதை நட்டுட்டு கொஞ்சம் துளிர் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த டானிக்கை கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு நிறையா பூக்கள் பூக்கும். அதுக்கப்புறம் ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கனாக்கா மொட்டுக்கள் நிறையா வந்து நிறையா பூக்கள் பூக்கும். அது என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, நம்ம கடலை புண்ணாக்குறது பார்த்தீங்களா, கிரவுண்ட் நட்டு அதோடைய சாறு, அதாவது அதை ஊற வச்ச தண்ணின்னு வச்சிங்களா. அது இப்போ அதை வந்து ஊற வைக்கிறது வந்துட்டு இதில் இருக்கு பாருங்கள், இது வந்து கடலை புண்ணாக்கு. இதை நம்ம வாங்கிட்டு வந்து முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு இதை ஒரு 200 கிராம் வந்து ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இது அளவுன்றது இல்லை, ரொம்ப அதிகம் இல்லாமல் மீடியமாக தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம ரோஜா செடிக்கு ஊற்றணுன்னா கொஞ்சம் கலக்கிட்டு ஒரு செடிக்கு 200 கிராம் போதும். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 30 டேஸ்க்கு ஒன்ஸ் டைம் இந்த மாதிரி ஊற்றிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு பூக்கள் வந்து மொட்டுக்கள் நிறையா விட்டு பூக்கள் வந்து நிறையா பூக்கும். இப்போ அந்த கடலை புண்ணாக்கில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எல்லாருமே சொல்லுவாங்க கடலை புண்ணாக்கு போட்டால் பூக்கள் வந்து நிறையா பூக்கும் ரோஜா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, கடலை புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அதாவது ஒரு செடிக்கு தேவையான தழிச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது எல்லாமே வந்து இருக்குங்க. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 7% மேலே, 7.5 மேலே இருக்குது. பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா 1.5%, பொட்டாசியம் வந்துட்டு 1.3% இருக்குது. இது எல்லாமே வந்து என்னென்ன பண்ணுது, தழைச்சத்தை வந்து செடியை வந்து நல்லா வளர்ச்சி பெறத்துக்கு உதவுது. பாஸ்பரஸ் பூக்களை வந்து நிறையா பூக்க வைக்கிறதுக்கும் மொட்டுக்கள் நிறையா வர வைக்கிறதுக்கும் அது வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது பொட்டாசியம், சாம்பல் சத்து, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் வந்துட்டு நோய் தாக்குதல், வெயில்லேருந்து பாதுகாக்கிறது, வேர் வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது. இந்த மூணும் இருக்கிற இந்த கடலை புண்ணாக்கு தண்ணியை நம்ம ஊட்டுறதுனால உங்களுக்கு வந்து ரோஜா செடி நல்லா வளர்ச்சி அடைஞ்சி பூக்கள் நிறையா பூத்து நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு எல்லாருமே கடலை புண்ணாக்கை ஊற்ற சொல்கிறாங்க. இதை நம்ம பொடி பண்ணியும் போடலாம். இந்த கடலை புண்ணாக்கை வந்து நம்ம பொடி பண்ணியும் போடலாம். என்ன ஒன்று, நல்லா பொடி பண்ணிக்கிங்க. பொடி பண்ணி பள்ளம் பறிச்சுட்டு இதை கொஞ்சம் பள்ளம் பறிச்சுட்டு இதில் போட்டு அது மேலே மூடிடுங்க, இல்லைனா புழு வந்துடும். மூடிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வைங்க. அதை விட வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஊற வச்சு இந்த தண்ணியை ஊற்றுறது தான் பெஸ்ட்டு. என்ன ஒன்று, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும், மறுநாள் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போதும், உங்களுக்கு வந்து தேவையான சத்துக்கள் வந்து இதுக்கு கிடைச்சிடும். இது எப்படி கொடுக்கலாம், மாதம் ஒரு டைம் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஒரு 200 கிராம் போதும், 1 லிட்டர் தண்ணியில் கலந்துங்களாம், 200 கிராம் ஒரு கட்டி எடுத்து மாதம் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ரோஜா செடி வந்து கொத்து கொத்தாக நிறைய பூ பூக்கும். ஓகே யோகஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டு ரோஜாவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.